கடந்த மே மாதம் நடந்த நீட் நுழைவுத் தேர்வின் ரிசல்ட் வெளியாகியுள்ளது பதினான்கு லட்சத்து பத்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் எழுதினர் இதில் ஏழு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்து நாற்பத்தி ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி விகிதம் ஐம்பத்தாறு புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் ராஜஸ்தான் மாணவர் நளின் கண்டேல்வால் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்றி ஒன்று மதிப்பெண் எடுத்து தேசிய அளவில் முதலிடம் பிடித்தார் டெல்லியின் பவிக் பன்சால் உபியின் அக்ஷத் கௌஷிக் தலா எழுநூறு மார்க்குடன் இரண்டாம் இடம் பிடித்தனர் முதல் ஐம்பது ரேங்க் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த யாருமில்லை தமிழகத்தின் ஸ்ருதி ஐம்பத்தி ஏழாவது ரேங்க் எடுத்துள்ளார் அதிகபட்சமாக டெல்லியில் எழுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது இரண்டு சதவீதம் பேரும் தமிழகத்தில் நாற்பத்தெட்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டை விட தமிழகத்தின் தேர்ச்சி விகிதம் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் கூடியுள்ளது வழக்கமாக எல்லா தேர்வுகளிலும் முந்தும் மாணவிகள் நீட்டில் பின்தங்கியுள்ளனர் டாப் நூறு பட்டியலில் இருபது பேர் மட்டுமே பெண்கள் மாணவியரில் டாப் தெலுங்கானாவின் மாதுரி ரெட்டி அவரது தேசிய ரேங்க் ஏழு நீட் தேர்வு மார்க் அடிப்படையில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மற்றும் ஆயுஷ் படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள்